தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை வணக்கம் மோகன்ராஜா சார் நான் சுதீர் சீனிவாசன் இது சினிமா எக்ஸ்பிரஸ்க்காக இது வந்து தனி ஒருவன் படம் சமீபத்தில் 5 வருஷம் முடிஞ்சதுனால நம்ம இந்த உரையாடல் யூஷுவலாக சொல்கிற மாதிரி இது ஒரு காரணம் இது ஒரு எக்ஸ்கியூஸ் தான் இந்த கான்வர்சேஷனுக்கு வி ஆர் இன் டச் ரெகுலர்லி அண்ட் யூ நோ லைக் உங்களுக்கு மேலே எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஒரு பிரியம் உண்டு தி வே வி ஹவ் இன்ட்ராக்டட் அண்ட் ஷேர் பண்ண விஷயங்கள் அது ஒரு மாதிரி அது நல்ல பதிவாக இருக்கும் எனக்கு எப்பவுமே ஸோ என்ன சொல்லப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு படம் இந்த படம் தான் எல்லாமே மாத்தி உருவாக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஜெனரலா பேசப்படுவது அது உண்மையா அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது சின்ன வயசுல வந்து ஷட்டில் விளையாடுவோம் விளையாடும் போது என்னன்னாக்கா நான் வந்து பெரிய என்னோட ஒய்எம்சிஏ போகும்போது என்னோட பெரிய பெரிய ஆட்கள் தான் விளையாடுறது அப்ப நான் வந்து விளையாண்டுருக்கேன் ஓரளவுக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்கு அப்போ நான் முன்னாடி அடிப்பேன் நான் புச்சாலி நினைச்சுக்கிட்டு அவன் முன்னாடி வரான் நான் சாதாரண பெண்ணு அடிச்சேன் உடனே எல்லாம் கிளாப் அடிச்சாங்க இதுல எது சொல்ல வரும்னா ஒரு இக்னோரன்ஸுக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ எப்பவுமே இருக்கு ஏன்னா மத்தவங்க பொல்யூட்டா இருக்காங்க நிறைய விஷயங்கள் அந்த நான் வந்து உண்மையிலே என்னென்னா இது என்ன ரீமேக்குன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டணும் இது அப்படியா இப்படியா நம்ம யார் நம்ம வாழ்க்கைக்கு வர்த்தம் இருக்கா இல்லையா காட்டணும் இதுவுமே கிடையாது ஒரு மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம்னு அப்படி சினிமா அப்படின்னு மேலே நம்ம வளர்ச்ச ஆசை அந்த ஆசையை வந்து எப்படிலாம் சினிமா நம்ம பண்ணுற சினிமா இருக்கணும்னு ஒரு ஒரு இமேஜினேஷன் இமேஜினேஷனை ரீமேக் பண்ணும்போது ஒரு கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் அதுலேயும் என்னுடைய ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அதுலேயும் என்னால் என்ன முடியுமோ பண்ணேன் நான் அதாவது ஒரு 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 ரீமேக்குக்கு வந்து ஒரு சோல் கொண்டு வரது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் என்னுடைய டார்கெட் ஃபுல்லாக மனசுலாக இருந்துச்சு ஒரு ஸ்ட்ரைட் ஃபிலிம் வரும்போது இதுதான் நான் ஆசைப்பட்ட சினிமான்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த வாய்ப்பை நான் சின்ன வயசுலேருந்து என்னவோ நான் நினச்சனோ அதை பண்ணுன்னு தான் விஷயமே தவிர மற்றபடி வந்து இது ஒரு பயங்கர யார் மூஞ்சில கறி பூசுறதுக்காகவோ இல்லை யாரையோ தப்பாக ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோன்னு இன்டெரக்டான விஷயமும் கிடையாது சந்தோஷமா ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன் அது பண்ண ஒரு வாய்ப்பு அது ஒரு ஒரு கனவு நிஜமாச்சுன்னே சொல்லலாம் அது ஒன்று அது வந்து பெரிய அது டவுட்டே வேண்டாம் அதில் அது அது வந்து இன்னொரு விஷயம் இந்த ரீமேக்குங்கிற பாதையும் நானாக சூஸ் பண்ணுறது தான் ஏன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்கிற அந்த ஒரு நான் எது மேலே இன்னும் பேசணும்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு அது இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா சப்போஸ் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்குற படம் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ கேன் நான் உங்களுக்கு சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு 10 கோடி தாண்ண படம் தான் சொல்லுங்க பார்ப்போம் இல்லை 5 கோடி தாண்ண படம் சொல்லுங்க பார்ப்போம் நான் கேட்பேன் 25 கோடிக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வரணும்னாக்க அதுக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் போட வேண்டிய சூழல் வருது ஏன்னா இந்த படம் அப்படி தான் பண்ண முடியும் புரியுது முடியும் போது அதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் தேவை ரெகுலர் சாங்ஸ் கிடையாது ரெகுலர் ஃபைட்ஸ் கிடையாது காமெடி ட்ராக் கிடையாது வேற ஏதோ எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ராவாக பண்ணணும்னாக்க அது இந்த பட்ஜெட்டில் பண்ணணும்னாக்க அது எனக்கு அந்த டைம் வந்து தேவைப்படுச்சுங்கிறது ஒன்று ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே அது நான் வந்து மணி சார்ட்டை வந்து ஒரு வாட்டி சொன்னேன் வந்து சார் என்ன சார் இது தனியோரன் பண்ண பார்த்தீங்களான்னு கேட்டேன் நான் பார்க்கணும் ஏன்னா எனக்கு கம்பெனியில் நான் யூஎஸ் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சார் இதுதான் சொல்லாதீங்க சார் தயவு செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன உரிமையாக ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா சார் இந்த மாதிரி ஒரு படம் இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவனில் வந்து அந்த பையன் கண்ணை கட்டிட்டு அதை கண்ணை மூட்டு லாஸ்ட்டு ஓடுவான் அதாவது தடுக்கி விழுந்துருவான் லாஸ்ட்டு ரன்னிங் ஞாபகம் இருக்காது தடுக்கி விழுந்துருவான் அப்புறமா தோத்துருவோன்னு கண்டிப்பாக தெரியும் அவனுக்கு தேவையில்லை அந்த செகண்ட் ப்ரைஸ் ஷூ தான் தேவை அவனுக்கு கரெக்ட் தடுக்கி விழுந்துட்டவனா என்ன படம் தெரியாது கண்ணை மூட்டு ஓடுவான் இருக்கதை போட்டுருவோம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு ஓடுறான் அவன் கண்ணை மூட்டு ஓடி போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துடுதுங்கிற ஒரு விஷயம் இதே மாதிரி தான் லைஃப் என்னமோ கதையை தொட்டுட்டோம் இந்த கதை வந்து என்னை போட்டு உயிரை வாங்குது இந்த கதை வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லி என்னை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போகுது சரி முடிஞ்ச அளவு கண்ணை மூட்டு என்ன முடிஞ்சது அது ஃபுல்லாக பண்ணிடணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் நான் சொன்னேன் சார்ட்ட சொல்லிட்டேன் என்ன சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் 25 பண்ணிருக்கீங்களே சார் நீங்கள் இதுக்கே டயர்டாகுது நமக்கு எப்படி சார் பண்ணீங்கன்னு கேட்டேன் சார் ஒரு வார்த்தை சொன்னார் மறுபடியும் கண்ணை முடிக்கோங்க அப்படின்ட்டாரு ஸோ லைஃப் லெசனாகவே ஆகிடுச்சு அப்படி மாதிரி லைக் லாட் ஆஃப் ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அது வந்து இவ்வளோ ஆடியன்ஸை ரீச் பண்ணது அப்படிங்கிறது அதுவும் ஒரு நாவல்ட்டியோட ரீச் பண்ணது அப்படிங்கிறது எனக்கும் ரவிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கான விஷயம் அந்த விதத்தில் ரைட் இந்த படத்தினுடைய டைட்டிலே நம்ம எடுத்துக்கோம் தனி ஒருவன் இது வந்து அதாவது நிறைய மாஸ் சினிமாலே நம்ம பார்த்த ஒரு ஐடியானே சொல்லலாம் ஒரு சென்ட்ரல் ஐடியா அதாவது ஒரு தனி மனுஷன் அகேன்ஸ்ட் ஒன் சிஸ்டம் அகேன்ஸ்ட் அ பிகர் ஈவில் இது ஒரு தனி மனுஷன் இது சண்டை போட முடியாத ஒரு ஈவில் அவன் பண்ணும்போது தான் அவன் ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு போகிறான் இல்லையா
பட் அதுக்கும் தாண்டி இந்த படத்துல அந்த தனி மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய எம்பசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன் இந்த படத்துல. நிறைய விஷயம் ஈவன் அரவிந்த் சாமியோட கேரக்டர் கூட ஒரு இடத்துல வருவாரு, இதெல்லாம் பண்ணது தனி ஒருத்தனா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி கேட்பதாக இருக்கட்டும். எனக்கு அந்த 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 ஒரு மனுஷனுடைய தனிமையும் அந்த ஒரு தனித்துவத்தை பத்தின ஃபோக்கஸ் பத்தி எனக்கு ஐ வாண்ட் யூ டு டெல் மீ அபவுட். ஹீரோயிசம் வந்து நம்ம ஹீரோயிசம் பேசுறோம், அது பேசும்போது நான் மூணு விதமான ஒரு ஹீரோயிசமா நான் வந்து பாக்குறேன். ஒன்னு வந்து ஆக்டிவான ஹீரோஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணு மாடு தப்பு எடுத்தா தட்டி கேட்பேங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவான ஹீரோஸ் இருப்பாங்க. இன்னொரு ஹீரோஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரியாக்டிவான ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா என்னை அடிச்சா திருப்பி பண்ணுறாங்கன்னு ரியாக்டிவ் ஹீரோஸ் இருப்பாங்க. நான் முதல் முறையாக ஒரு ஹீரோவை நான் வந்து என்கேஜ் பண்ணதான் என்னுடைய சந்தோஷம் என்னென்னா, இவன் ப்ரோஆக்டிவ் ஹீரோ. ரைட். இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயோ இந்திய சினிமாலேயோ நான் இன்னும் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ப்ரோஆக்டிவாக யாருமே இருந்தது கிடையாது. அதுதான் வந்து நான் வந்து வேறு லாங்குவேஜை சொல்லணுன்னாக்கா பர்சனல் வெஜன்ஸ் இல்லாமல் வந்தான்னு நான் சொல்லுவேன். ரியாக்டிவாக இருக்குவன் பர்சனல் வெஜன்ஸ்க்காக வருவான். ஆக்டிவாக இருக்கிறோம் கண்ணுமடி எம்ஜிஆர் ஹீரோயிசம் அப்படின்னாக்கா கண்ணுமடி தப்பனியாக தடிப்பேன் அப்படிங்கிறது ஆக்டிவான ஹீரோயிசம். இல்லை இல்லை நான் வந்து கண்ணுமடியை நான் இப்போ கண்ணு பின்னாடி தான் பரவாயில்லையா, ரைட், அப்போ என்னை அடித்தாதான் அடிக்கிறேன் அப்போ அப்போ தப்பே இல்லையா உலகத்தில் அப்படிங்கும்போது இவ்வளவு தப்பை என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இவ்வளோ நடந்திருக்குன்னு எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு பாதி விஷயம் புரியுது. ஒரு விஷயம் நடக்குது அதுல இருந்து அவன் வாழ்க்கை மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பழகிடுச்சது. நான் என்ன சொல்றேன்னா முதல் சினிமாவில் நான் பண்ண முடியாது, எனக்கு ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி கல்டிவேட் பண்ண ஒரு ஹேபிட் ஆஃப் சீயிங் ஃபிலிம்ஸ் ஒன்று இருக்கு, அது மேல படம் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும்னா நேத்து வரைக்கும் என்ன படம் பண்ணிருக்காங்க அதுல இருந்து நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன், அதுல இருந்து ஆடியன்ஸும் லேர்ன் பண்றாங்க நம்புறேன் நான். அது தாண்டி ஒன்று பண்ணணும். இப்போ நான் நேற்றுமா கற்றுக்கிட்ட விஷயத்தை நேற்று பண்ணேன்னா இன்னைக்கு பழசு. நேற்று கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணும்போது என்னென்னா, இவன் ஒரு ப்ரோஆக்டிவான ஹீரோ, எல்லாமே வந்து இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏறா, இன்னைக்கு வந்து நான் யார் நான் அதாவது என்னுடைய அனுபவத்தால் நான் வாழணும்னா 60 வயசு தான் நமக்கு வாழ்க்கை அனுபவமே புரியுது. அப்புறம் என்னத்தை பண்ண முடியும் 60 வயசில்? அப்போ அடுத்தவன் அனுபவத்தை வந்து கற்றுக்கோ, அப்போ அடுத்தவன் அனுபவத்தை தெரிஞ்சுக்கோ, அடுத்த நடக்கிற விஷயம் நடப்ப கவனிக்கும் போது அவனுக்கு ஒரு தனிமை தேவைப்படுது. நீ ஆக்ட் பண்ணணும்னா உனக்கு என்ன தேவைப்படுது, ஆக்ட் பண்ணால் ஒன்றும் பர்சனல் பிஸ்னஸ் தேவைப்படுது, ஒன்று அடிக்கணும் அடிக்கணும், இல்லை உனக்கு வந்து இன்பில்ட்டாக கண்ணுக்கு எதிராக இருந்தால் அடிப்பேன் போது இதை தாண்டி ஒன்று மூணு அதை தேவைப்படுதுன்னா அனலைசேஷன் தேவைப்படுது, ஒரு சக்தி ஆர்கனைஸ் பண்ண தேவைப்படுது, மெச்சூரிட்டி தேவைப்படுது, அப்சர்வேஷன் தேவைப்படுது. அதுலேருந்து நான் ஒரு தியரி கற்றுக்கிறேன். நான் அந்த தியரி தான் இந்த தனிவருனுடைய விஷயமே. ஒரு ஒரு 15 வயசுல நம்ம அவேரா இருக்கும்போது அவன் சொல்றான் பேப்பர் படிக்கும் போதே எனக்கு வந்து சின்ன சந்தேகம், இப்போ நீங்க வந்து பேசுவது மித்ரன் பத்தியா இல்ல உங்களை பத்தியா? நான் அது அது வேற டாபிக் ஆக்சுவலா. நான் தான் மித்ரன், எனக்கு டக்குனு ஒரு உணர்வு வந்தது. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்போ என்ன வந்து மெரினாக்கு வந்து என்ன சந்தோஷமான விஷயம், யாரையும் நிறைய பேர் உள்ள விடல, ஆக்சுவலா மெரினா உள்ள என்ன வந்து தனியார் படம் பண்ண உள்ள அனுப்பலாம்னு என்ன உள்ள விட்டாங்க. நான் அங்கே போய் சொன்ன வார்த்தை என்னன்னாக்க, அந்த அந்த கூட்டத்தில் யூஃபோரியாவாக இருந்துச்சு அந்த கூட்டம். அந்த நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்களாம் என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு 42 வயசு ஆகுது, நாங்கள் கெடுத்து வச்ச உலகத்தை நீங்கள் சரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னேன். அப்படி சொல் அதுதான் வந்து உணர்வுபூர்வம் உணர்வு விஷயம் அது. இப்போ நானும் கேட்டீங்க இல்லையா, நான் கெடுத்து வச்சிருக்கோம், அதாவது 42 அந்த ஜென்ரேஷன் வந்து அதாவது இளைஞன் கெடுக்கிறான் இளைஞன் கெடுக்கிறான் உலகத்தை அது நான் தப்புன்னு சொல்லுவேன். நம்ம கெடுத்த உலகம் இளைஞன் வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர, அவன் இன்னைக்கா கெடுத்து அவன் கெடுத்துட்டு உலகத்துக்கு வந்தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கோபம் உண்டு. எப்பவுமே நம்ம தான் கெடுத்துக்கோ அந்த விஷயத்த, அதாவது 40s 60 கெடுத்த உலகத்தை நம்ம வந்தோம், நாம கெடுத்த உலகத்தை 20 இருக்காங்கிறது தான் என்னுடைய பிலீஃப். அது அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த அறிவு, இந்த வந்து ஒரு ரேஷனலாக பார்க்குற அறிவு எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு, ஆனால் அந்த கோபம் எனக்கு வரல, நான் யூட்டிலைஸ் பண்ண நினைக்கலங்கிற அந்த ஒரு என்னோட இன்னபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து மித்ரன் மேலே நான் போஸ்ட் பண்ணுறேன். மித்ரன்கிறவன் நான் 25 வயசு இதே அறிவோடையும் இதே உணர்வோடையும் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போனோ என்னுடைய ஃபேண்டசி பேசிக்கலி. நான் இந்த சின்ன நான் கூட ஸ்கூலில் யூனியன் ரீயூனியன் போகும்போது, நீ யாரா அப்படி ஆன, நீ பயங்கர இன்ட்ரோவர்ட் ஆச்சேன்னு சொல்லும்போது, நான் இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸை நான் வந்து இந்த மீடியம் மூலமாக சொல்கிற ஒன்று இருக்கு இல்லையா, என்னுடைய எக்ஸ்ட்ரோவர்ட்டட் வெர்ஷன் தான் மித்ரன். ரைட். யங்கர் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் வெர்ஷன் தான் என்னுடைய மித்ரன் நான் சொல்லுவேன். என்னுடைய சோஷியல் அவுட்லுக்கு தான் நான் வந்து படமாக எடுக்கிறது தான் நினைக்கிறேன். இன்னசென்ஸ் ஐம் நாட் ஈவன் ஷுர் இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் பட் ஐ நோ வாட் யூ ஆர் சேயிங். யா யா யா. நீங்களே ஒருவேளை எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருந்தாக அதெல்லாம் பகிர்ந்துகிட்டு அதை அப்படியே கரைஞ்சி இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அப்ப என்ன, நான் தனியா நம்ம டயலாக் இருக்குது படத்துல, 15 வயசுல நான் வந்து என்ன தனிமைப்படுத்திக்கிட்டேன் எங்கேயுமே. என்ன என்ன கேட்டா எதுவும் தேவையான்னு கேட்கறானுங்க, உனக்கு என்ன உனக்கு ஏதாவது பர்சனல் இன்ஜென்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க என்ன. அப்படிங்கும் போது யாரும் போய் பர்சனல் இன்ஜென்ஸ் அப்படி கேட்க மாட்டேன், அதெல்லாம் சினிமாட்டிக் ஓடல, நான் வேணும்ட்டே போட்டேன், நீ கேட்பல ஃபிளாஷ்பேக் கேட்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேணும்ட்டு கோவத்தில் போட்ட வார்த்தை தான் எல்லாமே. அந்த அந்த வார்த்தைகள் வந்து என்னன்னா, நான் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு என்னோட எனர்ஜியை சேவ் பண்ணிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. நீங்கள் சொன்ன நீர்த்து போயிடாமல்
டைலூட் ஆகிடாமல் நான் என்னென்ன சேவ் பண்ணிக்க வேண்டிய சூழல் வந்துச்சும்போது, அதாவது நான் ஒரு டைலாக் எழுதியிருந்தேன் என்னென்னா, கோபம் வந்து அன்னன்னைக்கு வந்து அணிஞ்சு போகிற கோபமாக இருக்கக்கூடாது, சிறுக சிறுக சேமிக்கிற கோபமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று சொல்லுவேன். என்னுடைய கோபத்தை, அதாவது தனி ஒருவன் யார், மித்திரன் யாருன்னா, தன்னுடைய கோபத்தை ப்ரொடக்டிவாக ஆக்க தெரிஞ்ச ஒருத்தன் அப்படிங்கிறது தான். எல்லாருமே கோவப்படுவோம், கோவப்படுறவன் ப்ரொடக்டிவாக ஆக்கிறது தான் இந்த விஷயமே. கோவப்பட்டுட்டண்டாங்கிறது கிடையாது, அந்த கோபம் அந்த பயன்பட்டுச்சா அப்படிங்கிறது தான். அவன் பயன்படுத்த தெரிஞ்சவன், என் கோபத்தை நான் வந்து, அதாவது நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னா, நல்லது செஞ்சுட்டு தோத்து போனோட பரவாயில்ல, ஆனால் உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குற அளவுக்கு ஆகிடக்கூடாது. ரைட், ரொம்ப அவசியமானு கேட்டால் அது வந்து டெத் ஆஃப் குட்னஸ் இட் செல்ஃப். அது இது ஃபெயிலியர் ஆஃப் அ சிங்கிள் பர்சன் வந்து ஃபெயிலியர், ஃபெயிலியர் ஆனால் அது ஃபெயிலியர் ஆஃப் அ சிங்கிள் பர்சன். அது நீ நல்லது பண்ணு ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆச்சுன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அ சிங்கிள் பர்சன். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னா நீ அந்த தீரியுமே அழிக்கிற, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து ஆக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில், அப்போ நம்ம எவ்வளோ மெச்சூராக இருந்தால் கோபத்தை காமிக்கிறத ரிஃபைண்டாக காட்டணும், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அதை நேரோ டவுன் பண்ணி அதை வந்து எப்படி பார்த்தணும் போது, அப்போ தான் நான் ஒரு டைலாக் வச்சேன், அதுக்கு எனக்கு ஒரு போலீஸுங்கிற ஆயுதம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுவேன். அது போலீஸுங்கிற என்னோட டெஸ்டினி கிடையாது, இட் இஸ் அ மீன்ஸ் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங் எப்படி ஒரு மீன்ஸோ, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க, எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த அதை காட்டுறதுக்கு ஒரு மீடியம் தேவைங்கிறது அவன் பண்ணது அந்த ஒரு விஷயம். ஒரு இன்னொரு சந்தேகம் கூட இந்த படம் பார்க்கும்பொழுது, மித்திரன் வந்து இன் அ சென்ஸ் ரீசெண்டாக பேட்மேன் பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இந்த டுவல் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பகலில் நான் ஒரு ஒரு ஆளாக நான் வாழறேன், திடீர்னு இரவில் நான் ஒரு விஜிலாண்டியான விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருக்குமே தெரியாமல் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இருட்டில் நான் சில விஷயங்கள்லாம் கவனிச்சிக்கிட்டு, அந்த இட்ஸ் இது இந்த ஒரு ஒரு ஐடியா நிறைய சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸில் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஐடியா, அந்த அனதர் ஐடென்டிட்டி அவன் எப்போ எம்ப்ரேஸ் பண்றான் அப்படிங்கற ஒரு விஷயம். வாஸ் திஸ் an influence on any level at all? இந்த திஸ் மூன் லைட்டிங் அப்படினு சொல்வாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். நீங்க கொஞ்சம் கவனிக்க தவறுறீங்களா தெரியல, என்னன்னாக்கா இது புதுசே அதுதான். ஏனா அந்த பேட்மேன் கூட ஒரு ஹிஸ்டரி இருக்கும், இப்படி ஆகிறதுக்கு இதுக்கு ஒண்ணு இருக்கும், அது கோதம்ங்கற சிட்டி அந்த ஸ்டைல் எல்லாமே. அது வந்து இன்னொன்னு, சி சி ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ அம் நாட் டுயிங் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இல்ல இல்ல, நான் எங்க நாக்கா வந்து இது வந்துனா, நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயமுமே சோஷியல் ஃபிலிம்ஸ்ல வரல, அதெல்லாம் ஃபேண்டசி, அதெல்லாம் ரைட் சோஷியல் ஃபிலிம்ஸாக வரல. இன்னொன்று, நம்ம ஷாஹின் ஷா, நம்ம நான் சேவப்பு மனிதன், நம்மளுடைய வாட் எவர் அந்த போலீஸ் டேர்ன்டு ஒரு விஜிலாண்டே இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படின்னா அவனுக்கு ஒரு பர்சனல் லாஸ் வந்தப்போ தான் வரும் அது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா, மூணு விதமான ஹீரோஸ் தான் இருக்காங்க மறுபடியும் சொன்னேன். அது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு ஒரு ஜானரே இருக்குது, ரெண்டாவது அடித்தா திருப்படிக்கிறவன், ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் ஹீரோன்னு ஒன்று அடிக்கிறான், போலீஸ் ஒன்று அடிச்சா திருப்படிக்கிறவன், இது இல்லாமல் ஊரை காப்பாற்ற சூப்பர் ஹீரோன் இருக்கான். இந்த இந்த மித்திரனுக்குள்ள மூணு குவாலிட்டி நான் கொண்டு வந்தேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ரைட். அது வந்து பயங்கரமான அமல்கமேஷன், அது அது வந்து ரொம்ப யோசிச்சு வச்ச ஒரு விஷயம். இது சொல்ல வந்தேன்னா, இது வந்து பார்ட் ஆஃப் இஸ் ஐடியா, பார்ட் ஆஃப் இஸ் ப்ராசஸாக தான் அந்த நைட் அவுட் வெளியே அவுட் அவுட் போகிறது வருமே தவிர, புரியுது? அது வந்து இரவில் தான் போய் நல்லது செய்வான் அப்படின்ற ஒரு ஐடியா. ஆமாம், அதாவது இல்லை, என்ன பியூட்டின்னா, காலையில் நான் அகாடமியில் கற்றுக்கிற ஒரு விஷயத்தை நைட்டை நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பார்க்குறேன். என் அகாடமிக்கு வந்து நான் வந்து அப்புறம் பண்ணுறது கிடையாது, அந்த ஐடியா தான். டு பி ஃப்ராங்க், நான் கொஞ்சம் அதை பற்றி சொல்ல அதை பற்றி பர்டிகுலர் சொல்லணுன்னா, இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. என்னென்னா, அன்டச்சபிள்ஸ்னு ஒரு படம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருக்கேன். ஆமாம், சான் கான்ரி அண்ட் இன்டச்சபிள்ஸ் அன்டச்சபிள்ஸ், அவங்களுடைய அங்கிள் வந்து கிருஷ்ணமராஜு சார் ஒருத்தவங்க, பெரிய ஹீரோ அவர். சரி, அவங்க ரெண்டு பேரும் வச்சு சான் கான்ரிக்கு மெச்சூர்டு போலீஸ், சான் கான்ரியுடைய அந்த மெச்சூர்டு வெர்ஷன் அவருக்கு கிருஷ்ணமராஜு சாருக்கும், கெவின் காஸ்டனருடைய இதை வந்து பிரபாஸ்க்கும் பண்ணால் இப்படி ஒரு லுக்கு நல்லாயிருக்கும், கதை நம்ம பண்ணுறது வேறு, அப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லான்னு சொல்லும்போது அங்கே ஆரம்பிச்சது தான் தனியொருவனுடைய விஷயம், அன்டச்சபிள்ஸ் வந்து ஆரம்பிச்சது. இன்னவே கெவின் காஸ்டனரும் சான் கான்ரியோடைய கேரக்டரும் ஒரு ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அந்த கட்டாயம் வந்தப்போ லேட்டராக சொல்கிறேன் நான், அஃப்கோர்ஸ் அது இன்னும் ஒரு வெர்ஷன் எவால்வ் ஆச்சுங்கிறது தான் பேசிக்கான விஷயம். அப்போது அந்த கெவின் காஸ்டனர் அது அப்படிங்கும்போது, இப்போ ஒரு வார்த்தை டிஸ்கஷனில் என்ன பண்ணால், அது ஐடியா இப்போ என்ன பேசுகிறோன்னா, அந்த போலீஸ் எப்படி இருக்கணும்னாக்கா, பதவிக்கு வரான் வந்த அவன் அவனோட ரூட் எப்படி இருக்கணும்னா, பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்லேயே அவன் சூப்பர்ன்ற மாதிரி அவனோட எனர்ஜி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து அப்பா விட்டாங்க டிஸ்கஷனில். இப்போ நான் நினச்சேன், பதவியில் ஓகே அந்த ட்ரைனிங்லேயே பெரிய ஒரு பயங்கரமான அச்சீவர்னா அப்படி என்ன பண்ண முடியும், ஹை ஜம்பில் ஜாஸ்தி பண்ணுவானா, லாங் ஜம்பில் அதிகம் பண்ணுவானா அப்படிங்கிறது தானே வருது தவிர,
மெடல் ஜாஸ்தி வாங்கினா இப்படி தான் வேற என்ன பண்ணணும் ஹே வை நாட் ஹி ஒர்க் ஃபார் த சொசைட்டி வென் ஹீ இஸ் லேர்னிங் இட் செல்ஃப்னு ஒரு பாயிண்ட் தோணுச்சு அங்கே தான் ஆரம்பிச்சது ஸோ அங்கே அவன் வந்து இப்படி தான் அந்த விஜிலாண்டேங்கிற அந்த ஐடியா எப்படி வந்துச்சுனாக்க ஏன்னா நாட்டில் பிரச்சனை இல்லையா இல்லை நம்மளால சரி செய்ய முடியாதா எதுக்கு காத்துட்டு இருக்கணுங்கிற விஷயம் புரியுது அங்கே தான் உங்களுக்கு என்ன 15 வயசுல நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டைமை நம்ம இன்னும் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான டயலாக் தனியாக இருக்குது ஏன்னா கசாபு 17 வயசுல பண்றான் இன்னொருத்த வந்து ரேப் பண்றவன் 17 வயசுல பண்றான் நல்லா மட்டும் தான் காத்துட்டு இருக்காங்கிறத நம்புற ஒரு ஆளவன் அவன் ஏன் உட்காந்து அவன் உட்காந்துட்டு இருப்பானா ரைட் ரைட் இல்ல அது அவனோட சாபம் கூட சொல்லலாம் அவன் சும்மா உட்கார முடியாது எக்ஸாக்ட்லி அதை நீங்க இங்கிலீஷ்ல சேயிங்னா மைல்ஸ் டு கோன்னு சொல்றோம் இல்லையா படுக்கிறதுக்கு முன்னாடி மைல்ஸ் டு கோன்னு தெரியும் இல்லையா அப்ப எப்படி படுத்திருப்பாங்க உட்காந்து தெரிஞ்சு ஒரு மணி நேரம் ஜாஸ்தி தூங்கினா கூட முத்திரன் கண்ணு கில்ட்டியா தான் இருக்கும் எக்ஸாக்ட்லி அதான் அவனுடைய அந்த அந்த மனசு அப்படியே வேவரிங்கா இருக்க ஆள் தான் அவன் அதை வந்து ஒழுங்கா ஓகே அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அது ஒரு நல்ல ஒரு போட்டன்ட் எனிமியாகவே நான் பார்த்தேன் அட் ஒன் பாயிண்ட் ஐ ஃபீல் யூனோ அந்த லைனுக்கு ஏற்ப ஒரு சாமானிய எதிரியாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த எனிமியை உருவாக்கம் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிகாஸ் நம்ம இப்போ மித்ரன் பத்தி கொஞ்சம் பேசினதுனால கரெக்ட்டா மித்ரன் பத்தி பேசிட்டது நல்லதா போச்சு ஒன்று ஒரு விதத்தில் என்னன்னா நம்ம எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சில விஷயம் சொல்லணும்னு தோன்ற விஷயம் என்னன்னா மித்ரனுடைய தேடல் தான் சித்தார்த் அபிமன்யு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அதாவது எங்க அங்கே ஒரு அழகான விஷயம் இருக்குன்னா மித்ரன்கிற ஒரு கேரக்டர்லன்னா நம்ம யாருமே அவன் கிடைச்சிக்க மாட்டான் சித்தார்த் கிடைச்சிக்க மாட்டான் ஒருத்தனுடைய அறிவு அது ஒருத்தனுடைய வே ஆஃப் சீயிங் அது அந்த லெவல் ஆஃப் சீயிங் வந்து என்னன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக் என்னன்னாக்க ரெண்டு என்னன்னா அழிக்க முடியாத ஒருத்தனை அழிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயமே அப்போது அது அவனுடைய எண்ணம் அவனுடைய தேடல் அவனுடைய ஆசை அதுக்கு ஒருத்தனை அழிக்க முடியாதான்னு தேடுறான் அப்போ அழிக்க முடியாதவன் நம்ம காட்டும் போது அவன் என்ன ஸ்டேட்டில் இருக்கான் அழிக்க முடியாத இருக்கான் அப்போ நம்ம கண்டிப்பாக பயங்கரமாக ஒன்று செஞ்சாகணும் நான் கன்வின்ஸ் பண்ணணும் படம் பார்க்குற ஆடியன்ஸை இவன் அழிக்க முடியாத தாண்டா அப்படிங்கிற நீட் எனக்கு நல்ல பாதோ பயங்கரமான படம் பண்ணுங்கிற ஒரு ஆசையில் வரல இல்லை வந்து இது ஒரு சும்மா ஒரு தேவைக்காக இப்படி யாரும் பண்ணதில்லை இப்படி பண்ணி பார்ப்போமேங்கிறதுக்காக வந்து கிடையாது கதையோட டிமாண்ட் அது புரியுது ஒரு ஹீரோட டிமாண்ட் என்னன்னா அழிக்க முடியாத முதல்ல செலக்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் ஹிம் செகண்ட் இப்போ செலக்ட் பண்ணும்போது அவன் கரெக்டர் நான் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்போ ஆடியன்ஸ் அழிக்க முடியாத அழிச்சு காட்டணும்னு சொல்கிறான் இவன் இவன் அழிக்க முடியாது தானே அப்படின்னு நான் காட்டும் போது தான் அங்கே தான் எனக்கு வந்து ஒரு நெசசிட்டி தேவைப்படுது யாரும் அழிக்க முடியாதவன் சொல்லி மறுபடியும் இந்த ராஜாவுடைய மனசில் எவன் அழிக்க முடியாதவன் இந்த நாட்டில்ங்கிற தேடல் தான் அந்த சித்தார்த்த அபிமன்யு நான் யாரை பார்த்து மிரண்டு போகிறேன் நான் யாரை பார்த்து இப்படி 10 முகம் கொண்டவனாக இருக்கான் 100 கைகள் கொண்டவனாக இருக்கானேங்கு நான் வந்து மிரண்டு போகிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தது தான் அந்த விஷயம் அந்த வில்லனுடைய கேரக்டர் அப்படியா அப்படி இருக்கிறதா என்னுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆட்கள் தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவங்கள நான் ஒரு சினிமாட்டிக் ஸ்ட்ரக்சர்களை கொண்டு வரதுக்காக பட்ட அவஸ்தை தான் சித்தார்த்த அபிமன்யு இதில் ரெண்டு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மித்தாலஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்க ஆசைப்படுறேன் அதனுடைய பின்னணி என்னன்னு கேட்குறேன் ஏன்னா இதில் ரெண்டு மூணு ரொம்ப மித்தலாஜிக்கல் ஐடியாஸ் மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணர்வு எனக்கு வந்தது லைக் ஒரு ஒரு எபிக் ஒன்று கன்சியூம் பண்ணும்பொழுது ரெண்டு மூணு டச்சஸ்லாம் இருக்கு இல்லையா அது என்னென்ன சொல்கிறேன்னா லைக் ஒரு ஒரு இந்த ஒரு டீமன் ஒரு அசுரன் வந்து பிறக்கும் அந்த அந்த டைமில் அவன் எப்படி அந்த உலகம் இருக்குது அவன் வளர்கிற விதத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு காட்டுவதாக இருக்கட்டும் இல்லை இவன் வந்து பதவி ஏற்கும் அந்த ஒரு ஒரு தருணத்தில் இவன் அங்கே வரும்பொழுது ஏன்னா தோஸ் சீன்ஸ் சீம் அவே ஃப்ரம் தி ரெகுலர் சார்ட் ஆஃப் சினிமா இன்னும் ஒரு ஆழமான ஒரு ஆர்கிடைப்பல் விஷயம் அங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அது நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ரெண்டாவது இல்லை அது வந்து நான் என்னுடைய ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன விஷயம் எப்படி சொல்றேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஒருத்தன் ராஜா ஆகும்பொழுது அவனுடைய பிகெஸ்ட் எதிரியே அவனை காரனேஷன் நடக்கிற ஒரு உணர்வு அந்த இடத்துல உருவாச்சு இது ஒரு போலீஸ் பதவி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அதுக்காக சொல்லுங்க இல்லை அது வந்து நம்ம கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினச்சாலே நம்ம வந்து டெஸ்டினியை நம்பி தான் ஆகணும் அந்த ஒரு நம்ம யூனிவர்ஸ் தான் நம்மளை ஆக்ட் பண்ண வச்சுட்டு இருக்கு நம்ம நம்பி தான் ஆகணும் ரைட் தர்மம் அதர்மத்தை நம்ம நம்பி தான் ஆகணும் அது இல்லைனா ஏதோ மேம்போக்காக நம்ம வந்து இன்னைக்கு திருடம் நாளைக்கு மாட்டிப்பாங்கிறது வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அந்த நாள் வேணால் தள்ளி போகலாமே தவிர மாட்டா போகிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது தர்மம் அதர்மங்கிற பிளே தான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுருக்கிறதே நம்மளை அந்த அதர்மம் தர்மங்கிற ட்ராமாவை நான் ரொம்ப நம்புவேன் இவ்வளோ அழகாக அந்த ஆர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீ அதர்மங்கிறத நான் எப்படி வந்து தோக்கவே தோக்காதுன்னு நம்ப வைக்கும் எனக்கு தெரியும் அது எவ்வளோ தோத்து போத்து பாடுறான்னு எனக்கு சொல்லவும் தெரியும் தர்மங்கிறவன் வந்து தோற்று போவாங்கிறத காமிக்கவும் முடியும் தோற்று போனோம் எப்படி தோற்று போனவன் ஜெயிக்கவும் முடியும் அதுதான் அந்த பியூட்டியான விஷயமா பார்க்குறேன் அதோட சேர்ந்து என்னென்னா எனக்கு நம்ம ஒரு அன்டிஸ்கவர்டு ஏரியாக்குள்ளே போயிட்டோம் நல்லா தெரியுது இங்கே நானும் புதுசு தான் தெரியுது என்னோட எண்ணமாக இருந்தாலுமே அந்த எண்ணத்துக்கு நான் அந்நியனாக தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு அது புதுசாக இருக்குது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே ஏமாறுதுன்னா எனக்கே இது தெரியலையே ரைட்
ரொம்ப புதுசாக இருக்கேன்னா நான் வந்து அந்த ஏரியாக்குள்ளே போகிறேன் நான், புரியுது இல்லைங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதெல்லாம் என்ன பண்ணேன்னா, என்னுடைய லாஸ்ட் அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாரையும் நான் வந்து ஒப்பீனியன் கேட்டேன். ஓகே, லாஸ்ட் அசிஸ்டண்ட் என்னுடைய சாதாரணமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஃபிலிமி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி பார்ப்பேன். ஒரா ஒருத்தங்கிட்ட என் கணேஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னுடைய எங்க சொல்லும்போது அவங்க வந்துட்டு வந்தவனும் மெசேஜ் அனுப்பிச்சான், ஆனால் நீங்கள் சொன்னது எப்படி தான் இருக்கு எனக்கு வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் தான் நம்ம தூங்க விடாமல் பண்ணோம், ஒன்று காதல் ஒன்று பகை. காதலில் வந்து தூங்க விடாமல் செய்யுங்கிறத நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க, பகையில் இது வரைக்கும் எடுக்கவே இல்லையேன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு இம்பாக்ட் வந்துச்சுன்னு சொன்னோம். அது உனக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்புறம் கேமராமேன் ராஞ்சி சார்ட்ட சொல்லும்போது நல்லா இருக்கு என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஒரு எனக்குன்னு ஒருத்தர் எங்கேயோ பிறந்திருப்பான் தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குன்னு ஒரு ஒருத்தர் எங்கேயோ பிறந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து நான் கதை சொல்லும்போது அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண, அதாவது சொல்ல வைக்கிறது, நம்ம பார்த்து சொல்ல வைக்கிறது. இதே மூடில் நான் வந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நான் லைஃப்பில் வந்து என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பெரிய கஷ்டம், அதுக்கடுத்து நான் ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ண நினச்சேன்னாக்க எங்கள் அப்பா தான். ஸோ இங்கே ஃபிலிமில் இருந்து 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 அவர் வந்து பெரிய ஒரு ஜீனியஸ் அவங்க, அவங்ககிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது ஒரு அழிக்க முடியாத ஒருத்தனை அழிச்சு காட்டணும்ப்பா, இதான்ப்பா என்னுடையதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தான் இரணிய விதம். நீ சொல்கிறது எனக்கு வந்து இரணியனை பார்க்குற மாதிரி இருக்குடா அப்படின்னு வேர்டு சொல்லும்போது நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ, அவங்ககிட்ட அம்மா இரணியன் அம்மா, அவங்ககிட்ட போயிட்டு என்னென்னு ஒரு வாடி அப்போ அதை பார்க்கும்போது எங்கேயுமே எனக்கு அழிவு இல்லைன்னு ஒரு வரம் வாங்கி வந்த முதல் அசுரனாக எனக்கு தெரியலாம். சில அசுரனாவது வீக் பாயிண்ட் சுட்டுருவானுங்க, இந்த இந்த அசுரன் வீக் பாயிண்டே விடல, காலையில இல்லை நைட்டு சாப்பிடுவோம் கிடையாது. அவ்வளோ உட்காந்து டிஸ்கஷன் ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க, எப்படிலாம் அழிவு கூடாதுன்னு யோசிச்சிருக்காங்க. உன்ன மனுஷனால் அழிவு இல்லை, மிருகத்தால் அழிவு இல்லைன்னு எல்லாம் பண்றாங்கிற ஒரு அழகா வரும்போது எனக்கு அங்கதான் எனக்கு ரொம்ப அழகான கனெக்ஷன் கிடைச்சதுனாக்க, அப்போ என்ன அவன் பவர் என்னன்னு யோசிச்சேன் சிம்பிளா. எல்லாம் என்ன பவர்னா வரம் வாங்கி வந்தவன், அதனால எனக்கு கிரணி கசிப்பு பிடிக்குது, எனக்கு அதே மாதிரி இவனை பிடிக்கணும். அப்போ இந்த சித்தார்த்த் என்ன வரம் வாங்கி வந்திருக்கான் அப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாகணும். அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து வரம் வந்து கடவுள் கொடுத்த வரமாக இருந்தால் இவனுக்கு கிடைச்ச வரம் என்னென்னா அறிவு. அந்த அறிவை முதல்ல அப்புறத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ஸ்டைல் டெப்ஸ் வச்சுட்டு அப்புறம் வந்துச்சு. ரைட், ஓ ஓகே, அந்த அறிவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட அப்புறமா நம்ம மற்றதை பார்ப்போம் அப்படிங்கிறத அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அடுத்ததான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வரம், அந்த ப்ரீ கிரெடிட்ஸ், ப்ரீ கிரெடிட்ஸுக்கு அந்த வரம் வாங்கி வந்தான் அவன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அந்த அறிவு என்னென்னா அந்த அந்த வரம் என்ன அறிவு, இந்த அறிவு தான் சோசியல் படமாக்குது. நான் ஏதாவது திடீர்னு வந்து இப்போ நீங்கள் போகன் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பவர் இருக்கும், அது அந்த மாதிரி வரம் கிடையாது. புரியுது, இது என்ன வரம்னா நான் உனக்கு இருக்கிற வரம் எனக்கு இருக்கிற வரம் தான் அது, அந்த அறிவுங்கிற வரம். அதில் ஒரு விஷயம் அப்படின்னா அறிவு இருக்கும் வரை அழிவு இல்லை அப்படின்னு நம்புற ஒருத்தவன் எனக்கு அது ஐ வில் ரூல் திஸ் வேர்ல்ட் பிகாஸ் ஐ எம் அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக்கான வந்து நான் உருவாக்குறவன். ஸோ இந்த வரம் வாங்கி வந்தவங்க எனக்கு ஹிரண்ய வதத்துலேருந்து எனக்கு அது வந்து அந்த வரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் எனக்கு வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறமா நான் எப்போவுமே சொல்கிறது சில பேர்கிட்ட வந்து நான் ரொம்பவே படிச்சுருது, என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 20 வயசில் ரொம்ப யங்கர் டைமில் பார்த்த படம் வந்து அமேடியஸ் அப்படிங்கிற படம். என்னோடய லைஃப்பில் வந்து என்றைக்குமே அந்த படத்தை என்னை விட்டு பிரிக்க முடியாது. அசல் அப்சஷன்னா டுதக்கோர் அப்சஷனுங்கிறது அந்த ஒரு படம் தான் எனக்கு. என்னுடைய ஃபஸ்ட்டு பிடிச்ச படம் எதுனா அமேடியஸ், அதுக்கு அடுத்த படம் வந்து 100வது இருக்கலாம், 50வது 100வது தான் இருக்கும் அடுத்த படமே, அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிச்ச ஒரு படம். ஏன் சில பேர் வந்து நான் என்ன இது மூலம் சொல்ல வருது என்னன்னா, நம்மளுடைய 10-25 வயசுக்குள்ள நம்மளுடைய எது பிடித்தோம் எது பிடிக்குங்கிற அந்த டேஸ்ட் பலமாக பதிஞ்சது நமக்கு. 25 வயசு மேலே இருந்தாலும் அது மேலே வண்டி ஓட்டுறது தான் தவிர புதுசாக ஒன்று நம்ம கற்றுக்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு புரியுது, நான் இந்த 15 என்னுடைய இன்றைக்கும் நான் பண்ணுறதுன்னா அந்த 15 வருஷத்தில் எனக்கு எதெல்லாம் பிடிச்சது எதெல்லாம் நானாக இருந்தேன் அப்படிங்கிறத நான் இப்போ தேடுற விஷயமே, அதை இழந்ததை தேடுறதான் இப்போ வாழ்க்கையாகவே இருக்குது. அந்த நேரத்தில் நான் படிச்சுன்னு பார்த்த படம் அந்த அமேடியஸ் பார்த்த படம் அது. அந்த அமேடியஸில் பார்த்தீங்கன்னா எனிமிட்டியை அதை விட வந்து பியூட்டியாக பொயட்டிக்காக நாவலாக சொல்லவே முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமேடியஸ்ங்கிறது மொசார்ட்டோடைய லைஃப் ஹிஸ்டரி. ஏன்னா அவள் அந்த படம் பார்க்கும்போது அதாவது ஒரு வில்லன் வந்து ஹீரோ பார்த்து அழுகுறாங்க, எப்படா உனக்கு எவ்வளோ அறிவுன்னு அழுகுறாங்க. அதாவது அங்கேருந்து அந்த வேர்டு நான் பிடிக்கிறேன், அப்சஷனுங்கிற வேர்டு பிடிக்கிறேன் தான். மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்க வேற ஒரு பிளேன்ல ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அவங்க உணர கெமிஸ்ட்ரி வந்து கண்ணை செவப்பாக்கிட்டு உன கொளறம் பாடுறாங்கிறது கிடையாது. கரெக்ட், அது வேற, அது அப்படிங்கிற முதல் முறையா எனக்கு வந்து அது. இங்க வந்து அந்த ரெண்டாவது கேள்வியை நான் புகுத்தலான்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ரிலேட்டட் ஏரியா வந்துருச்சு. நீங்க வந்து காதல் பகை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, காதல் நிறைய வாட்டி காமிச்சிருக்காங்க, இந்த பகை அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு விஷயத்துல ஒருவேளை மித்ரனுக்கு இப்ப மேல காதலோ அப்படின்ற ஒரு உணர்வே எனக்கு வந்துச்சு. நானே டிஸ்கஷன் சொல்லுவேன், திட்டுவாங்க எல்லாரும்,
இங்கே வந்து அகாடமியில் ட்ரைனிங்கில் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், வச்சு இன்றைக்கி ஆளை பார்த்தேன்னா சொல்லுவான் ஒருத்தன், இவன் உடனே நானும் பார்த்தேன்டாமா இவன் வச்சுருந்தேன் என்னெல்லாம் தொலைவேசு வேணாம் சார்ன்னு சொல்லுவாங்க என்ன எதுக்குன்னா அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு உண்மையிலேயே. சரி இல்லை அந்த உணர்வு அந்த சீனில் கூட வந்தது நான் நினைக்கிறேன், ஏன்னா அவனுடைய ஒரு சிரிப்பு அவனுடைய அவன் ரசிக்கிறான் ரசிக்கிறான் அவன் அந்த சீனில் அவன் இங்கே வரும்பொழுது வந்துட்டியா ஆஹா ஒன் நான் இன்ஃபேக்ட் நேற்றுக்கு பார்க்கும்பொழுது என்னோட மனைவி கிட்ட சொன்ன ஒரு விஷயம் எனக்கு குணா கமல் பாக்குற மாதிரி இருக்கு இந்த சீன்ல அந்த ஒரு உணர்வோடு அந்த ஒரு உணர்வு. அதாவது அது வந்து பகையோட உச்சம் அது என்னன்னாக்க இந்த நாட்டுக்கு நான் மிகப்பெரிய எனக்கு வந்து அளவே கிடையாதுடா எனக்கு எனக்கு நாளைக்கே நாடு மாறணும் நாளைக்கே நிலையம் மாறணும் நாளைக்கே ஏழை பணக்காரணும் நாளைக்கேன்னு இவ்வளவு ஆத்திரம் இருக்குது. அதுக்கு நீ மீன்ஸ் டா சாமி அதுக்கு நீ மீன்ஸ் அதுக்கு நான் 100 வருஷம் தவம் பண்ணி கிடைக்கிறதோ 100 வருஷம் போராட்டம் பண்ணி கிடைக்கிறதோ உன்னழிச்சா முடியும்டா. அது நீங்க மேபி நீங்க எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தாங்க. அந்த அப்சஷன் வந்து அவனுடைய டேலண்ட்னாலயா டேலண்ட்னால மட்டுமே வா இல்ல உன்னை நான் ஓவர் கம் பண்ணா என்னுடைய ஃப்ரூட் எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சேர்த்தா எனக்கு வந்த உணர்வு மட்டும் நான் பாக்குறேன். அவ மித்ரனுக்கு சித்தார்த் மேல இருக்கக்கூடிய ஒரு அப்சஷன் அப்சஷன் எதுனால ஆமா அது எதுனால வெறும் டேலண்டாலயா இல்ல நான் வந்து இந்த டேலண்டையும் ஓவர் கம் பண்ணிட்டேன்னாக்க நான் எப்படிப்பட்ட ஆளா மாறுறேன் இல்ல என்ன செய்யற இந்த நாட்டுக்கு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப நான் என்ன சொன்னா அந்த அங்கதான் அந்த காதலும் பகையும் மாறுது. காதலுங்கிறான் எனக்கு வேணும்னு நினைப்பேன் பகைங்கிறான் உனக்கு வெல்லணும்னு நினைப்பேன் உனக்கு தாண்டி போகணும்னு நினைப்பேன் புரியுது புரியுது. நான் அப்ப ரெண்டுல இது காதலுக்கான ஈக்குவல் உணர்வு தான் ஆனா அந்த எண்ட் ரிசல்ட் ஒன்னா இருக்காது. நான் காதலோட இருக்கணும்னு நினைக்கிறது காதலுடைய வெற்றி பகையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தான் பகையோட வெற்றி. அப்படிங்கும் போது நான் நீ டேலண்ட் தான் நான் தானே தேடினேன் என்னை விட பலசாலி ஒருத்தன் தேடி அவனை வெல்லும் போது நான் உன்னோட பலசாலியை மாறுறேன்ல என்னுடைய பலசாலை தேடி நான் அவனை வெல்லும் போது நாட்டுக்கு இன்னும் பல மடங்கு நல்லது பண்ண மாறுறேன்ல உன் மூலமா நான் எனக்கு என்னுடைய ஆசையை கனவை பூர்த்தி செய்ய போற ஆள்டா நீ. இப்போ இவ வந்து என் கூட தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு பொண்ணு நினைப்போம் இவனை ஜெயிச்சா என் வாழ்க்கை எங்க போகணும்னு நினைக்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு கிடைக்கிற மீன்ஸ் தான் அவன் இதுல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு தான் தோணுது எனக்கு இல்ல இல்ல அப்சஷன்ங்கிறது அவன் டேலண்ட் காதல் டெக்னிக்கலி லிட்டரலி காதல் அப்படி நான் மீன் பண்ணோம். அப்போ இவனை வின் பண்ணா எனக்கு கிடைக்கிற மெடல் இருக்கு இல்லையா ஓ நான் என் டார்கெட் தோத்துட்டேன் எதுக்கு அந்த காதல் அப்படிங்கற ஒரு உணர்வு நான் எடுத்துட்டு வந்தேனா ஏன்னா பகையில நீங்க சொல்ல மாதிரி கண்ணு சிவப்பாவது அவனை பார்த்தால் கோபம் வருவது அவன் மேல ஒரு ஒரு எரிச்சல் உண்டாவது அந்த ஒரு உணர்வுன்றதை விட அவனை பார்க்கும்போது ஆஹா எனக்கு இது ஒரு என்ன ஒரு அழகான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த வாய்ப்பு மேலதான் காதல் எக்ஸாக்ட்லி. ஆனா உருவத்துல வந்து நீங்க சொல்ற காதல் அப்படியே அமேடியஸ்ல இருக்கும் இது வந்து சொசைட்டல் பிலிம் போது நான் அந்த எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இதை வந்து ஒரு ப்ரொடக்டிவான படம் மாத்திரேன் அது சொசைட்டல் ஒரு படம் மாத்திரேன் புரியுது இல்லைங்களா அது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் ஒரு எலிமெண்ட் எடுத்தா மட்டும் தான் பண்றது. இதுல உங்களுடைய தம்பி ஹீரோவா நடிச்சதுனால How did that liberate you as a filmmaker? அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் ஐ சா ஒன் டெண்டன்சி ஃபார் ஹிம் டு அண்டர்பிளே ஹிம் செல்ஃப். அதாவது இந்த இடத்துல இந்த படத்தில் என்ன நான் ஒரு ஜெயம் ரவி ஹீரோ அப்படின்ற ஒரு உணர்வை நான் இங்கே வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல பரவாயில்ல சித்தார்த் பெரியாளாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஈவன் இந்த வெரி கிளைமேக்ஸ் ஐ வுட் சே அந்த கன்னத்தில் அப்படி தட்டி டே கண்ணா உனக்காக அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட I don't know if another hero would have been okay with being treated that way by a person who is about to die. எனக்கு சோ அந்த ஒரு சீனியும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஜென்ரலாவே நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஒரு இவ்வளோ ஒரு ஒரு இரண்ய கசிப்பு மாதிரியான ஒரு வில்லனை உருவாக்குவதற்கு உங்கள் தம்பி ஹீரோவா நடிச்சது எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னால் கிணவு நினச்சிருக்க முடியாதுனால இது வந்து நம்ம ஒரு 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 பிலீஃப் அது அண்ணன் தம்பிக்கிற பாண்டோடு இருக்கிற ரிலீஃப் பிலீஃப் தான் வந்து அதில் வந்து செயல்பட்டுருக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே அதால் முடிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா பிளைண்டாக பிலீவ் பண்ணால் அண்டு இதில் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்படுத்தின டேஸ்ட் இருக்கு இல்லையா அதாவது அந்த ரெகுலரான விஷயங்களை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு புது விஷயமே செய்ய முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம ஒன்று தாங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் எந்த ஒரு 1950s ஆரம்பிங்க எந்த ஒரு இங்கிலீஷ் போஸ்டராவது ரெண்டு ஹீரோ இல்லாமல் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம்னாக்க வெறும் ஒரு ஹீரோவை மட்டும் வச்சு நீங்கள் ரொம்ப ரேராக பார்த்துருப்பீங்க புரியுது அன்லெஸ் இட்ஸ் லைக் அ கேரக்டர் ஸ்டடி ஆஃப் ஒன் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் ஒழிய நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே ராபர்ட் டி நிரோ வந்து அங்கே அல்பாச்சினோ வந்து அண்டர்பிளே பண்ணுவார் இங்கே அல்பாச்சினோ ஓவர் பிளே பண்ணால் இவர் அண்டர்பிளே பண்ணுவார் மாறி மாறி அவங்களுக்குள்ள எத்தனை ஹீரோஸ் இருக்காங்க இல்லைன்னா ஒரு மார்கன் ஃப்ரீமன் மாதிரிலாம் ஆள்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக வர முடியுமா இந்த வயசில் அப்படிலாம் வர முடியுமா உங்களுக்கு. ஸோ எந்த அதாவது இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸு இந்த ஒரு பேலன்சிங்கான ஒரு பவரோட ஒரு படம் வர்றதுங்கிறது ஃபிலிம் தியரி அது ஒரு பேசிக் அது
டிஃபால்ட். அதை நாம் வந்து என்னன்னாக்கா அங்கே ரீமேக்கில் சசி கபூர் பண்ணதை இங்கே வந்து உங்களுக்கு சரத்பாபு சார் பண்ணுவார். சசி கபூர் இஸ் அ ஹீரோ, ரிஷி கபூர் இஸ் அ ஹீரோ, சத்ருகன் சின்ஹா இஸ் அ ஹீரோ, வினோத் கண்ணா இஸ் அ ஹீரோ. அவர் பண்ண இதில் இங்கே வந்து அதில் பாதி படங்கள் யார் பண்ணியிருக்காங்கன்னா சரத்பாபு சார் பண்ணியிருக்காங்க, திலீப் மாதிரி ஒரு ஆட்கள், ஒய்ஜி மகேந்திரன் மாதிரி இந்த மாதிரி பண்ணுற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா. அப்போது என்ன ஆகுதுன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரியாமல் என்னதுன்னா அந்த ஒரு ரெண்டு ஹீரோ பண்ண முடியுங்கிற ஒரு ஃபேக்டர் அப்படியே கொஞ்சமாக டிமினிஷ் ஆகுது, டைம் இருக்கு. அது டிமினிஷ் ஆகும்போது நாம் நமக்கு அதெல்லாம் மைண்ட் இருக்குது. நான் சொன்னேன் கொஞ்சம் சொன்னேன் டென்னிஸ் பால் அந்த பேட்மிண்டன் பால் அடித்த மாதிரி தான் நம்ம இக்னரண்டாக அடிச்சதான் இது. அவ பிடிச்ச படம் பண்ணா அது என்ன நடக்குது கேட்காது அப்படின்னு சொல்லும்போது நீ பிடிச்சது பண்ண அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அவன் வரான், எனக்கு இதான் பிடிச்சது எனக்கே போகப்போதான் தெரியுது அது. ஸோ அந்த படம் எதை டிமாண்ட் பண்ணிச்சோ அதை மட்டும்தான் நான் செஞ்சேன். சரி, அனுபவம் கூட யாருக்கும் மனசு போன போதோ யாரோ தப்பானிக்க போறோம் நான் செய்யலை. அந்த லிபர்ட்டி எனக்கு வந்து எப்படியுமே கிடைச்சிருக்காது எனக்கு. இது வரைக்கும் நம்ம உரையாடல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கவனிச்ச ஒரு விஷயம், நம்ம ரெண்டு பேருமே மித்ரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் மேலே காமிச்ச ஒரு ஆர்வம், அந்த கேரக்டர் யாருன்னு. இதில் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா படம் வந்து புதுசில் அதிகபட்சம் ஒரு பார்வை, ஒரு ஒரு அன்பு தெரிவிக்கப்பட்டது இனவே சித்தார்த் அபிமன்யு மேலே அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு பரவலாக நான் பார்க்கும்பொழுது. நம்ம பேசணும் மேபி ஏன் அப்படின்றது பற்றி கூட நம்ம பேசணும். வில்லன் வந்து ஐ மீன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிங்க அதெல்லாம் ஓகே. இது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் இந்த மித்ரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் நிறைய பேர் கவனிக்கலை அப்படின்ற ஒரு உணர்வு உண்டாக்குச்சா? கண்டிப்பாக அதுக்கான வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து அது இன்றைக்கும் அந்த கல்ட்டாக அந்த ஒரு கிளாசிக்காக ஒரு பெருசாக பேசுகிற விதத்துக்கு என்னென்னா அவங்களுக்கே தெரியாமல் மித்ரன் ரசிக்கிறாங்க. ரைட், அது அவங்களுக்கு தெரியல. இதை வந்து என்னென்னா எப்போவுமே நான் ஜென்ரலாக பொலிட்டிக்கலாகவும் பார்க்கும்போது என்னென்னா இந்த பாப்புலர் தியரி பின்னாடி ஏப்பா ஓடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே வருத்தம் உண்டு. எப்போவுமே நம்ம ஜெய்கர் கட்சியில் ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது நம்ம அதே நம்மளாக நினச்சிப்போம் அது ஜெய்கர் கட்சின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னா அது இந்த பாப்புலர் தியரியாக தான் சித்தார்த்தா எனக்கு தெரியுது. நான் மீண்டும் ஒரு மேடலே சொன்னேன் நான், அரவிந்த் சுவாமி சாருக்கு என் தம்பியை விட 10 மடங்கு பேர் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு. ஆனால் சித்தார்த்தா 10 மடங்கு கொண்டுனா வருத்தம் கொண்டாடினா வருத்தம் எனக்கு. ரெண்டும் வேற புரியுது. தம்பி வேணும்போது நான் சொல்ல வரல, நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணும்போது இந்த நீ படத்தை ரசிக்க காரணமே என்னன்னாக்கா ஹீரோவுடைய தேடல் தான் அது. அவன் வந்து என்ன திமுத அவன் ஈவம் அவன் சித்தார்த்த மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அவன் கரெக்ட் எமோஷனலா மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அவன். நான் சொல்றேன் அடுத்த நாள் சும்மா எமோஷனலி லீகலி அவன் வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்னதான் தான் சித்தார்த்து அவன் கேட்டதை கொடுக்கல பாத்தியா, நீ கேட்ட வாழ்க்கை நான் கொடுக்கல பாத்தியான்னா நாளை சொல்லுவான் மித்ரன் எனக்கு எதுக்கு தேவை வாழ்க்கை, எனக்கு தேவை பென் டிரைவ். சொல்ல மாட்டேனா கண்டிப்பா. நான் சும்மா உங்களுக்கு விளையாட்ட கேட்கறேன், நானே என்னோட கேட்ட கொச்சப்படுத்தி விரும்பல. சித்தார்த் அபிமன்யு பார்க்கும் போது எனக்கு படம் எங்கே தான் முடியுது, நீ தான் எனக்கு ஏற்ற எதிரின்னு அவன் ஒத்துக்கலாம், யாரும் சித்தார்த்த ஒத்துக்கலாம். மித்ரன் வின்ஸ் இஸ் லவ். ஆமாம், அவன் வந்து என் நீ ஒத்துக்கடா அப்படின்னு காண்டம் டோட்டலாக அவன் வந்து நான் சாட்டிஸ்ஃபை எனக்கு சமானமானவன் அப்படின்னு நம்புறேன்டான்னு முதல் முறையாக ஒருத்தர் ஏற்றுட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி தான் அந்த பென்ட்ரைவ் வாங்குறான் தவிர அந்த பிச்சை போடுங்க அவன் அவசியம் இல்லையே. நான் வேலை வச்சிருந்தா என்னால் எடுக்க முடியல ஆக்சுவலாக டப்பிங்கில் போடணும்னு நினச்சேன். லாஸ்ட் டைலாக் சித்தார்த்தோட லாஸ்ட் டைலாக்னா யூ ஏர்ன்ட் இட் அப்படிங்கிற டைலாக் ரைட், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ எது சொல்ல வரேன்னா இது சித்தார்த்து நான் வந்து என்னென்னா சித்தார்த்தோடைய கேரக்டரைசேஷன் வந்து அவன் அவனாக இருக்காங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் மித்ரனோடது ஒரு படி மேலேங்கிறது எப்பவுமே புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு லெவல் ஆஃப் இது வந்து. ஏன்னா இவனாக வழியை போய் அவனை தேடி உன்னை அழிக்கணும்னு நினச்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவனை எந்த விதத்தையுமே நகரக்கூடாமல் செஞ்சு அவன் அன்பையும் பெற்று அப்படி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இது இதில் நான் அடுத்து உங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டது மித்ரன் சார்ந்த ஒரு கேள்வி தான். வந்து ஒரு ஒரு இடம் வரைக்கும் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது இன்ன ஒரு குட்டி சென்ஸில் அன்லைக்கபிளாகவே இருப்பதாக நான் உணர்ந்தேன். அட்லீஸ்ட் ஒரு தனி பார்வையாளர் மித்ரனுடைய ஒரு கேரக்டர் எந்த எந்த ஆங்கிள் சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்செஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நயன்தாரா கேரக்டர் கூட என்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரொம்ப நான் 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 அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, ஒரு விஷயம் நான் 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 அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்குமே அந்த ஒரு ஈகோ நீங்க சொன்ன அதே வார்த்தை தான் அது வந்து என்னைக்குமே ஒரு ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு குணமா நான் பார்த்தது கிடையாது. அது அவன் உண்மையா எப்போ ஹீரோவாக மாறினா அப்படின்றத எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா எப்போ தன்னுடைய ஒரு நண்பன் இழந்ததையும் பொருட்படுத்தாமல் என்ன அதுக்கு நான் ரிவெஞ்ச் தேவை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி
என்னுடைய எதிரி நீ ஒன்னு அழிக்கணும்ன்ற ஒரு உணர்வை தாண்டி ஒன்ன வச்சு இன்னும் நிறைய விஷயம் நல்லது செய்யணும்னு நினைக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட இங்க ஒண்ணு நடக்குதா நான் பாக்குறேன். எனக்கு என்னைக்குமே உங்களுக்கும் சரி யாருக்குமே சிட்டாவத்தி பேச யாருக்குமே ஃப்ரீஸ் பண்ணி போட்டு பேசாதீங்க படத்தை. நான் எப்பவுமே ரிக்வஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரீஸ் படத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அவன் தப்பா இருக்கான் இல்லையான்னு சொல்லாதீங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி நான் ரிக்வஸ்டா வைக்கிறேன். நான் சினிமாங்கிறது பாப்பான் விட்டதுக்காக மட்டும் தான் இன்டர்வல் விடுறோம். தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரிக்க வேண்டாம். செகண்ட் தலையெழுத்து அதெல்லாம் இன்டர்வல் விடுறமே தலையெழுத்து ரைட். அதை வந்து வருத்தப்பட்டு தான் செய்யறோம் இன்டர்வல். நான் பர்சனலா ஒரு படம் வந்து அஸ் அ ஹோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்டர் செகண்ட் ஆஃப் சரியில்லை இந்த இது வேண்டான்னு வந்து ஒன்று. இன்னொன்று நீங்கள் கடைசி வரைக்கும் அவன் நான் நான் இருந்தான்னாக்கா அது வேற படம். அஃப்கோர்ஸ் சிட்டிசன் கேன் மாறுது இல்லை அப்போதான் அவன் அவர் பிடிக்கும்படியான ஒரு ஆளாக மாறுகிறான் அப்படிங்கிற சிட்டிசன் கேனோட ஹீரோக்கு அது வித்தியாசம் இல்லையே ரைட் இல்லையா. கடைசி ஷாட்டில் தான் அவர் வந்து அது சொல்லிட்டு போவார் ரோஸ் பர்ன் சொல்லிட்டு. இப்போ நான் வந்து நான் அதை கம்பேர் பண்ணல அதாவது கேரக்டர் மட்டும் தான் பேசுகிறேன் நான். ஆனால் இவன் எப்படின்னா ஒரு ஹீரோயின் சொல்லி தட்டு சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க அங்கிருந்து மெச்சூரிட்டி மாறுதா அது இம்பாக்ட் வருது ரைட். ஏன்னா அதுதான் அவனோட குவாலிட்டியே ரைட். அவன் குளோரிஃபைடாக அவன் குவாலிட்டியே அடைப்பு ரொம்ப நாளாக ஏற்பட்ட ஒரு விஷயத்த பலமாக தான் குத்தியாகணும். நான் மெதுவாக அவன் கீவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக காமிங்க அப்படின்னா குத்த முடியாது. அப்போது என்னென்னா இது என்னை பொல்யூட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நீங்கள் கேட்ட நீங்களே கொஞ்சம் வேறுபடுறீங்க. அந்த தனிமையை என்ன சொல்றீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் தனிமை ஏன் தேவைப்படுத்திக்கிறதுங்க? ஏன்னா தனிமை இல்லைன்னா அந்த தனிமைக்கு ஒரு ஈகோ தேவை. அது அது நாயிடா போனால் கிட்டப்பட கத்துண்டா ரைட். எனக்கு நான் கொடுக்க ஷீல்டு அது அப்போ தான் எனக்கு கிட்ட தனிமையை நீ வந்து இல்லைன்னா வெரி ரிலேட்டட் நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸாக்ட்லி. அது ரெண்டும் ஒரே ரிலேட்டட் தனிமையும் இந்த ஈகோவும். அப்போ என்ன எடுத்து தனிமை இருந்து ஈகோவாக இருந்து என்னன்னா கூட ஃப்ரெண்ட்ஸையும் நம்பளே அவன் ஆமாம் நான் இன்னும் கேவலமாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா அவன் சக்தி கணேஷ் வெங்கட்ராம் கேரக்டர் அவன் எப்படி யூஸ் பண்ணிப்பான் அவன் நல்லா எமோட் ஆவான் அப்படி யூஸ் பண்ணிப்பான். சாதிக்கிறதுக்கு இந்த வேஷம் போட்டுருவான் தன்னுடைய தூய்மை கெட்டாம தன்னுடைய அந்த யூனிக்னஸ் வந்து அவன் வந்து பொல்யூட் ஆகிடாம பாத்துக்கிறதுக்கு தான் அது தேவைப்படுது. சில பேர் சில பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா என்ன பண்றது விதவையா இளம் வயது விவதனா கொஞ்சம் கோபத்தை கோபத்தை காட்டுதான் ஆகணும் புரிஞ்சுக்கோ. இவன் அட்வைஸ் பண்ணிட்டேன் அது கிடையாது எனக்கு லவ் இவ்வளோ பெரிய விஷயமா. நான் லவ்வை வந்து எனக்கு தடை நினைச்சேன் லவ்வை. ஆமாம் எனக்கு லவ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குமா இந்த பெண்ணை தவிர இரண்டாம் ஆள் அவன் உடைச்சிக்க முடியாது. ஒரு ரெண்டாவது ஆள் அவன் உடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஈகோஸ்டிக் அவன் புரியுது. இவன் வந்து சொன்ன உடனே அப்படியே போந்தான் அப்போ தான் லவ் மேலே மரியாதை இருக்குது உடனே லவ் ஒத்துக்கிறான் அவன் அப்படிங்கிறது அந்த அப்படியே கனெக்டடா அது அந்த லவ் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லையா கண்ணால கண்ணால நினைக்கிறேன். ஆமா ஆடியன்ஸ் சொல்லுங்க அது புகுத்தப்பட்ட பாட்டா இல்ல நீங்க சந்தோஷமா சேர்த்த ஒரு பாட்டா அப்படின்னு கேட்கணும். ஆக்சுவலா இன்னும் ரெண்டு பாட்டே பூத்திருந்தேன். அப்படியா? ஆமா அது வந்து நான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக முதல் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் இதெல்லாம் வந்து தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு நினச்சது தான். இந்த பாட்டு வந்து நான் வந்து எடுக்கணும்னு நினச்சதே கிடையாது. இன்றைக்குமே தேவைன்னு ரொம்பவே வந்து உணர்ந்து தான் வச்சேன். இதுவாவது தேவைன்னு நான் கண்டிப்பாக நினச்சேன். எனக்்கு ஒரு ரொம்ப திமுறை என்னன்னாக்கா லவ்வை நான் வந்து திணிக்கல அந்த படத்துல திணிக்கல.
அந்த ஒரு சீன் வந்தோடனே எனக்கு மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுச்சு. இந்த நயன்தாரா வந்து மகிமா வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறாரு இல்லையா, அந்த சீன் வந்தோடனே எனக்கு ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. லவ்ங்கிறத நான் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் கொடுத்தாலும் ஒரு சாங் வச்சாலும் இந்த லவ் இதில் பூத்தப்பட லவ்வை நான் என்ஹான்ஸ் பண்ண தான் இந்த சாங் யூஸ் பண்ணுறேன். தவிர இதை நான் வந்து ஒரு லிபர்ட்டியாக எடுத்துக்கல. இந்த லிபர்ட்டிங்கிறது எனக்கு லவ் அங்கே ஆமாம் அழகாக போயிட்டு இருக்கு படம், இங்கே வந்து பகையும் காதலும் அழகாக பேலன்ஸ் ஆகுதுங்கிறத ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு. ஒரு பிக் பட்ஜெட் படம் சொல்லும்போது இதுல ஒரு ஹீரோயின் லெஸ் ஃபில்மாக கன்சீவ் பண்ற ஒரு ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சா இல்ல அது ஒரு கட்டாயமாக? நீங்கள் ஒரு மனுஷனை பற்றி படம் எடுக்கிறனாலே அவன் வந்து பெண் விஷயத்தில் புறக்கணிக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஆகணும். நான் அப்படி சொல்லாமல் கதை எழுத முடியாது. புரியுது. நான் யதார்த்தமாக பண்ணுறேன், காதல் இருந்தால் தான் படமாக கேட்டால் பெண் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை, ஆணுக்கு பெண் இல்லாமல் வாழ்க்கையில் இல்லை, பெண்ணுக்கு வானிலாமல் வாழ்க்கை இல்லை. நான் வந்து அப்படியே இருக்க முடியாது. எனக்கு இன்னும் ஒரு ஆசை ஆசாபாசங்கள் இருக்கும். எனக்குன்னு ஒரு தோல் சாயத்துக்கு தோல் தேவைப்படுங்கிறது நம்ம மனுஷனாக நம்ம வந்து அப்படி தான் படைக்கப்பட்டுக்கணும். ரைட். அதை நான் வந்து நீங்கள் படம் ஃபுல்லாக பெண்ணே இல்லாமல் படம் எடுத்தால் கூட ஏன் இல்லைன்னு சொல்லி தான் அந்த படத்தில். புரியுது. அந்த ஏன் இல்லைன்னு சொல்கிறத நான் அந்த தான் டச் பண்ணியிருந்தேன் படத்தில். ஏன் என்ன தெரியுமா, எனக்கு விட்டுறேன் நான் கிடையாதுன்னு சொல்கிறது காரணமே அப்புறம் சொல்லி தான். அது வந்து நான் இதை பூர்த்தியான வச்சது கிடையாது. இவர் பேர் நீங்கள் இதுக்கே அவனை மேக்லோமேனியா மாதிரி பேசுகிறீங்க, அவனை ஈகோயிஸ்டிங் பேசுகிறீங்க. ஆனால் இல்லாமல் என்ன பண்ணிருப்பீங்க நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லை புரியுது அவனுக்கு அவன் அதில் அதையும் இல்லாமல் இருந்தேன். நான் வெறும் அவனா படத்தில் அப்படின்னு ஆகிடும். ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசாபாசம் இருக்காதா, ஒரு பொண்ணை பார்க்க மாட்டானா, இப்போ ஓவர் பாய்வர் அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கும் அந்த படம் வந்திருக்கும். அப்போது தேவையான அளவில் தான் நான் சொல்கிறேன். தவிர அது வந்து தேவையான அளவு பார்த்து ஜாக்கிரதையாக வச்சேன். ஜெனரலாக ஒரு இரண்டு ஆண்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னும் போது அதுல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கேட்கணும்னா டு யூ ஃபீல் தட் பிரஷர் டு இன்க்ளூட் ஹீரோயின் அஸ் அ ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு நான் கேட்கறேன். அவ்வளவுதான். Not just in terms of Thani Oruvan, in terms of you being a filmmaker. இல்ல அத நான் சவாலா பார்க்கன தவிர அது ஒரு பர்டனா பார்க்கல. பார்க்கல. அது அந்த சவாலுக்குள்ள அழகா கொண்டு வரது தான் என்னோட பியூட்டியா தெரியுது, ஒரு வர்க்கா தெரியுது, ஒரு ப்ராசஸா தெரியுது. தவிர அது எனக்கு பர்டனா தெரியவே இல்ல. Now how can we include that space அப்படி இந்த மாதிரி பார்க்கறது? அது என்ன டாலன்ட் தான் நான் பார்க்கன தவிர அது என் வேலை இது. அது வந்து என்னால வந்து உங்களுக்கு போனப்புறம் ரோட்டுக்கு போவாங்க, நாலு பெண்கள் கடந்து போவாங்க, நான் பார்க்கணும், எனக்கு யாரும் ஞாபகம் வருவாங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சாதாரண விஷயம். என் மனைவி ஃபோன் பண்ணுவா, எதுன்னு எல்லாமே எனக்கு இருக்கிற விஷயம் தான். அதனால நான் நினைக்கிறேன்னா ஃபிலிம்ங்கிறது ரெண்டு விதம் தாங்க. ஒன்று ஃபிலிமை வந்து டைமை கம்ப்ரஸ் பண்ணுவோம் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். நான் ரெண்டு ஆண்கள் பார்க்கணும், இந்த இன்டர்வியூ வச்சே என்னால் மொத்தம் படமே எடுக்க முடியும். இந்த இன்டர்வியூக்குள்ள என்ன நடந்து தெரியுமானு எடுக்க முடியும். அதுக்குள்ளே வந்து பெண்களை எல்லாமே கதை பண்ண முடியும் வாய்ப்பு இருந்தா. ஆனால் ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு அதில் பெண்களே எல்லாமே பண்ணுன்னா அது என்ன, அது வந்து ஒரு இயற்கையே கிடையாது. ஒரு நாள் நமக்கு சார்ந்த பெண்களை நம்ம இதை நம்ம நினைக்காம இருக்க மாட்டோம். அந்த வராம ஒரு கதைக்குள்ள வராமே இருக்காது. அதை நம்ம வந்து வெறும் விளம்பரத்துக்காக வெறும் பிசினஸ்க்காகவும் இல்லாம இது பார்ட் ஆஃப் தி ஸ்கிரீன் பிளே இது அப்படிங்கறத கொண்டு வரது நம்மளுடைய டாலண்ட் தான். நம்ம ஒரு பாட்டை பத்தி பேசுனதுனால இந்த படத்துல ஒரு பின்னணி இசை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா நான் பாக்குறேன் இந்த படத்துலயே. ஹிப்ஹாப் தமிழாவுடைய டு யூ வாண்ட் டு டெல் மீ அபௌட் தி ப்ராசஸ்? ஏனா இட்ஸ் இது ஒரு ஒரு ரொம்ப அமைதிகள் பெருசாக இல்லாத ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒரு ஃபியூலிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் த மியூசிக் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ அந்த டிசிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அதை சார்ந்த உரையாடல்கள் அது இருக்கு. அது வந்து எனக்கு முதல்ல வந்து இது ஒரு ஒரு படமாக நான் வந்து இந்த கம்பெனி வர்மாவுடைய கம்பெனி படம் தான் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நான் வந்து மூடுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓ ஓகே. அஜய் தேவ்கனுடைய படம், சந்தீப் சௌத்தாவுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பார்த்ததுலேருந்து அந்த மாதிரி ஒன்று வேணும் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டதுண்டு. இந்த மூணு இந்த படம் அந்த மாதிரி ஒரு சாயலில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சதுண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கும்போது அது எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது எப்படி அடையணுங்கிற ஒரு பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் மியூசிக் கன்ஃபார்ம் ஆகலை. புரியுது. இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஹிப்ஹாப் தமிழாங்கிற சாய்ஸ் என் முன்னாடி வருது. வரும்போது நான் பார்க்கும்போது அவருடைய பிரைவேட் ஆல்பம்ஸ் தான் எனக்கு முதல்ல தெரியுது. அவர் ஆம்பளை படத்தை என்ன பாட்டு போட்டாருன்னு நான் கேட்கல. ஆனால் அவர் போட்ட அந்த ஒரு சமூக டச்சஸ் உள்ள பாட்டு இருக்கு இல்லையா, அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. இது நமக்கு வேணுமே அப்படின்னு எனக்கு அங்கே ஆசை வருது. எனக்கு அதை தாண்டி இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஒன்று இருக்குது. இது வந்து நான் மறுபடியும் ஈகோங்கிற பிரச்சனை தான் வரேன். இந்த படத்தில் இன்வால்வ் ஆன ஒவ்வொருத்தருமே தான் ஜெயிக்கணும்னு காமிச்ச ஈகோ இருக்கு இல்லையா, அது அசாத்தியமான ஈகோ. ஆனால் என்ன ஒரு பியூட்டினா,
அந்த ஈகோ இன்னொரு ஆளாக டாமினேட் பண்ண இன்னொரு அவன் பார்த்துப்பான் என்ன டாமினேட் பண்ண அளவுக்கு. ரைட். இதில் யாருன்னா ரவி என் தம்பி, அரவிந்த் சாமி சார், நான், ஹிப்ஹாப் தமிழா, ராம்ஜி சார் கேமராமேனு, நயன்தாரா, இந்த ஆறு பேர் உள்ளுக்குள்ளே ப்ரொடியூசருங்க எப்படி ஷீட்டாக பார்த்துட்டாங்க வந்து அடுத்த விஷயம் முடியும். இந்த ஆறு பேருமே ரைட்டர் சுபா எல்லாமே என்னன்னாக்கா அவங்க அவங்க தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற ஒன்று இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து எடிட்டர் கோபி அவங்க ஏன்னா எடிட்டிங் சூப்பர்விஷன் பண்ண எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து எப்படி வரணும்னு நினச்சது. இது எல்லாமே என்னென்னா ஒரு அழகான ப்ரொடக்டிவான ஈகோ வந்து அங்கே வந்து வந்துச்சு. எதுக்கு இதை சொன்னேன்னா அரவிந்த் சாமி சாருக்கு தன் கேரக்டர் ஜெயிக்க வைக்கணும், தம்பிக்கு வந்து என் கேரக்டர் ஜெயிக்க வைக்கணும், நான் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூவில் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும், என்னுடைய நினச்ச கதை வரணும் அப்படிங்கும்போது இங்கே ஹிப்ஹாப் தமிழாக காமெடி ஆச்சு ஒரு பொசிஷன் வந்தவொன்னே மூணு குத்துப்பாட்டு வேணும் மற்ற நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் அப்படி என்கிட்ட அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் ரெண்டாவது படம் எனக்கு இது மூணாவது படமும் ரெண்டாவது படமும் அது வந்து நான் என்னை நிலைநிறுத்திக்கணும்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்தவொன்னே மூஞ்சிடுச்சதான் இல்லை இல்லை அது இல்லை கேட்டால் உதவோ இல்லை பார்த்துட்டு சொல்லி மொத்த படத்தில் அதாவது மியூசிக் டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது மொத்த படத்தை போட்டு காட்டுறேன். அப்போ அங்கே என்ன சொல்கிறான் படம் பார்க்கலாம் எனக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை இதில் ஆனால் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஸ்கோப் இல்லை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது இதுக்குள்ளே என்ன ஸ்கோப்புன்னு அவனோட பிரில்லியன்ஸ் ஒர்க்காச்சு. அங்கே நான் அசந்து போயிட்டேன். இதுக்குள்ளே வந்து நான் பேச பேச அந்த ஹீரோ பற்றி வில்லன் பற்றி பேச பேச அண்ணா எனக்கு தீம் மியூசிக் தான் கேட்டேன் நான் அவன் தீம் பாட்டே கொடுக்காப்ல பாட்டாகவே படிச்சுட்டாங்கிற மாதிரி ஹீரோக்கும் ஒரு பாட்டு இருக்கு இதில் நான் ரெண்டுமே சில வேர்ட்ஸ் தான் நினச்சேன் தவிர அது ஒரு பாட்டாக நான் நினைக்கவே இல்லை. நான் கேட்டது என்னன்னா எனக்கு கம்பெனி படம் மாதிரி எனக்கு மியூசிக் ஒரு ஹாண்டிங் மியூசிக் கொடு இவனுக்கு அது வேணும் ஹீரோக்கு அது வேணும் வில்லனுக்கு அது வேணும் இப்படிலாம் கேட்டேன் நான். அண்ணா நீங்கள் சொன்னது ரொம்ப எனக்கு மைண்டில் ஏறி போச்சு அந்த வில்லன் கேரக்டர் அதுவும் அதை வச்சு நான் வந்து லிரிக்காக எழுதுனேன்னு சொல்லி எனக்கு போனஸ் மாதிரி கிடச்சது எனக்கு. இது எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஒரு இடத்துல ஐயோ நம்ம ஸ்கோப் இல்லையேன்னு நினச்சி தோன்றது போகிறது ஒன்று எனக்கு எடா ஸ்கோப்னு அதை நோண்டி பார்த்து அதுலேருந்து ஒன்று எடுத்துட்டு வெளியே வருது இருக்கு இல்லையா அது வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக படம் பிடிச்சதுங்க ஒரு பக்கம் அது வந்து நான் நினச்சது இல்லையேங்கிறது இல்லாமல் இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எனக்கு நான் பயன்படுத்திப்பேன்னு நினச்ச அந்த ஆதியோடைய அந்த வெறி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அடாப்டபிலிட்டியை சொல்கிறீங்க இல்லையா. அப்சல்யூட்லி அந்த ரெண்டு அதாவது நான் உண்மையை சொல்கிறேன் அந்த ரெண்டு பாட்டு எனக்கு போட்டு காமிச்சாப்ல இது தீமைதான் வெல்லும் வெல்லுமும் சரி தனியோர் தனியோர் எனக்கு ஒன்றுமே இதெல்லாம் படம் தானா என்னடா இந்த படம் எனக்கு க்ளீனாக தெரியுது என்கிட்ட மிஸ் ஆன ஒன்றே ஒன்றுல அது வந்து ஃப்ளாக்கிங் பீப்புள் இன்டு த தியேட்டர் அப்படி ஓடி வரும் தியேட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சோண்டு பயம் வச்சு என் படம் ஹிட்டான எனக்கு தெரியும் ஆனால் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சாது. அது எனக்கு கிடச்சி போச்சு இன்னைக்கு என்னவா நீங்க பாக்குறீங்க என்னை வந்து இவ்வளோ லாஜிக்கலாக ஆக்குனது அவங்க தான். கொஞ்சம் கூட விடமாட்டாங்க இதில் நீங்களும் லாஜிக் சொல்கிறீங்க இதில் எப்படி லாஜிக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நெருக்கி பிடிக்கிறது அது இந்துவாகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் நான் ஒரு கொள்கையை பிடிச்சிட்ருக்கேன் அந்த கொள்கை போகிற வழியில் பயன்படலையா கொள்கையை மாற்ற தப்பு இல்லை லெட் ஆஸ் லாங் ஆஸ் யுவர் டெஸ்டினி டசன்ட் சேஞ்ச் அந்த மீன்ஸ் டசன்ட் அதோ மீன்ஸ்ங்கிறது மாறலாம். ஆப்வியஸ்லி சீக்வல் பற்றி தான் கேட்க போகிறேன். மம்முட்டி அவர்கள் அப்ரோச் பண்ணதாக நான் ஒரு ரூமர் பார்த்தேன் இதெல்லாம் ஐ மீன் வாட் வேர் இஸ் திஸ் ப்ராஜெக்ட் ரைட் நவ். மம்முட்டி அவர்கள் வந்து என்கிட்ட உரிமை கேட்டார் ஏன் என்ன கேட்கல